அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் குக் சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்கறது இளநீர் லெமன் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் இளநீர், லெமன், சுகர், வாட்டர். இப்போ வந்து தேங்காய் இந்த மாதிரி சீவியாச்சு. சீவி அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண தண்ணியை வந்து இந்த வாட்டரில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு லெமன் எடுத்துக்கிறோம். லெமன் வந்து இதை ரெண்டாக கட் பண்ணிடுவோம். லெமனில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் புழிஞ்சு விட்டுருவோம். இப்போ சுகர் ஆட் பண்ணுறோம். தேவையான சுகர் மட்டும். இப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். சர்க்கரை கரைய முடியும் ஆற்றிக்கலாம். எல்லாம் வந்து ஊற்றி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணிப்பா. செம்ம டேஸ்ட்டுப்பா. இந்த இளநீரோட ருசியும் எலுமிச்சம்பழத்தோட ருசியும் வேற லெவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இளநீர் வந்து நம்மளோட நீர்ச்சத்து அதிகமாகவும் ஹீட்டை குறைக்கிறதுக்கும் இளநீர் வந்து யூஸ்படுது. எலுமிச்சம்பழம் வந்து ஹெச்பி அதிகரிக்கிறதுக்கும் லோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எலுமிச்சம்பழம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட குளுக்கோஸ் வந்து அதிகமாகிறது. லோ குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குளுக்கோஸ் யூஸ் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால குளுக்கோஸ் வந்து அதிகமாகிறது. இதை வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் சர்க்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். மீதி வந்து எல்லாத்துக்கும் ஒரே நார்மல் தான். ரெண்டும் சேர்ந்தனா இது மாதிரி ஒரு நல்ல ஜூஸ் இது. இளநீர், எலுமிச்சம்பழம்லாம் நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருள். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள், தெரியாத பொருள் ஒன்றும் இல்லை. இளநீரும் வந்து எலுமிச்சம்பழமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் அனைவரும் விரும்பும் ஜூஸ் இது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.